ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு சில டாஸ்க்கு ஒரு சில ரிசோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இல்லைனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்கே டாஸ்க் ஏ டாஸ்க் பின்னு கொடுத்துக்கலாம். ஓகே சார். டாஸ்க் ஏ அதுக்கப்புறம் டாஸ்க் பி, இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 நாள் 10 நாள் கொடுத்துக்கிறேன். பட் இது என்ன பண்ண போறேன்னா, நான் இது ரெண்டுத்தையுமே இதை வந்து ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் கொடுக்க போறேன். இப்போ இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு சார். இது ரெண்டுத்தையும் ஆட்டோ ஷெடியூல் போட்டு விட்டுடலாம். இதுக்கப்புறம் ரிசைன் அசைன் ரிசோர்சஸ் அசைன் ரிசோர்சஸ். இப்போ இதில் வந்து நான் வெறும் ஏ மட்டும் கொடுக்குறேன், போயிட்டு அசைன் கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் வந்து நம்ம இங்கே போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம், பட் காஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஓவர் டைம் 15 போட்டு விடுங்க, காஸ்ட் பெர் யூசேஜும் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்களா, உடனே நம்மளுக்கு ஓவர் அலோகேஷன் காமிக்குது. இது வந்து பாசிபிள் கிடையாது இல்லையா? ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கும், பட் ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் இருக்கு. இப்போ ஆமா இதை ஆமா என்ன சார். பண்ணலாம்னா, பை மேனுவலா நம்ம ஃபினிஷ் டு ஸ்டார்ட் போட்டு விட்டா போயிடும் இல்லையா இது? ஆமா சார். இல்லைனா நம்ம இதுல போயிட்டு ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் பிளஸ் லாக் போட்டு விடலாம். அந்த மாதிரி தான் மேனுவலா பண்ணலாம், பட் இதெல்லாம் டைம் எடுக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா, லெவல் பண்ணி விடணும். அப்ப ரிசோர்ஸஸ்க்கு போயிட்டு இங்க வந்து லெவல் ரிசோர்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் ஆமா சார். பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். அதை லெவல் லவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ள லெவல் ஆல்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு லெவல் ஆயிடும். பாத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணிடுது. ஓகே சார். ஓகே சார். ஸோ இதுல வந்து லெவலிங் ஆப்ஷனுக்கு போங்க, அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மேனுவலான்னு கேக்குது. இது ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க எதுவுமே இந்த பக்கம் வரவே தேவையில்லை. நீங்க ஆட்டோ ஷெடியூல் போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லெவல் ஆயிடும். பட் மேனுவல் இருந்தா நம்மளுக்கு பெஸ்ட். நம்ம என்ன ஓவர் அலோகேஷன் இருக்குன்னு பார்க்க முடியல, இல்லைன்னா பார்க்கவே முடியாது. ஓகே 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 சார். புரியுது ஆமா, புரியுது. அதுவே உங்களுக்கு லுக் ஃபார் ஓவர் அலோகேஷன் பை டே பை டே. இதுவே உங்களுக்கு வேற ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம், பட் டே பை டே பேசிஸ் கரெக்ட் தானே? அப்படிதான் இருக்கணும். ஆமா சார். கரெக்ட். ஆமா, இப்ப கிளியர் லெவலிங் வேல்யூஸ் பிஃபோர் லெவலிங்னா, அதாவது இப்ப மறுபடியும் நீங்க ஷெடியூல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது வந்து கிளியர் ஆகும்ல, அதனால சொல்ல வராங்க. இப்போ லெவல் என்டையர் ப்ராஜெக்ட்னா என்டையர் ப்ராஜெக்ட்மே லெவல் ஆயிடும். இல்லைனா ஒரு சில பர்டிகுலர் டேக்கு மட்டும் லெவல் பண்ணணும்னா அந்த இது சூஸ் பண்ணி டேட் செலக்ட் பண்ணணும். அதுவே உங்களுக்கு ஓகே ஓகே லெவலிங் சார். ஆர்டர்ல வந்து ப்ரியாரிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஐடின்றது இங்க 1 2 இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நம்ம அது அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிறது. ஆமா, அதனால அது தேவைப்படாது. ஸ்டாண்டர்ட்ன்றது நார்மல், பட் ப்ரியாரிட்டின்றது எங்க இருக்கு? இப்போ நம்ம நார்மலாவே இங்க டபுள் கிளிக் பண்ண வரும் பாருங்க, ப்ரியாரிட்டி இதுல வந்து ப்ரியாரிட்டின்னு இருக்கு. அது நார்மலா சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஹையர் த ப்ரியா ஹையர் த நம்பர் ஹையர் த ப்ரியாரிட்டி, லோயர் த நம்பர் லோயர் த ப்ரியாரிட்டி, அந்த மாதிரி வரும் அது. பட் அந்த மாதிரி ஓகே நீங்க ஓகே ஏதாவது ஓகே மாத்தி சார். விட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி வந்து இங்க மாறும். ஓகே 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 சார். இதுல இதையெல்லாம் கூட செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, லெவல் ஒன்லி வித் இன் அவைலபிள் ஸ்லாக். ஸ்லாக்னா ஃப்ளோட் இல்லையா, அந்த ஃப்ளோட்டுக்குள்ளேயே நம்ம ஃப்ளோட். கண்டினியூவா பண்ண முடியும். ஒருவேளை இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாசிபிலிட்டி இருந்தா உங்களுக்கு லெவல் பண்ணும், இல்லைனா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, லெவல் பண்ணாம அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே இதெல்லாம் ஓகே. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இதுல 4 இருக்கா, இல்ல நான் ஏதாவது கொடுத்துருக்கேன், பட் உங்களுக்கு நீங்க பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு தெரிய வரும். பட் ஓகே 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 சார். இதுதான் ரொம்ப சிம்பிள். கிளியர் லெவலிங்னா அது கிளியர் ஆயிடும். இப்போ கிளியர் லெவலிங் என்டர் ப்ராஜெக்ட்னா பாருங்க, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. அது இங்கேயும் இருக்காது. ஓகே ஓகே சார். அவ்வளவுதான், லெவலிங்ன்றது ரொம்ப சிம்பிள். கிளியர் லெவலிங்கிறது நம்ம அன்டூ பண்ற மாதிரி தான் பண்ணது, அப்படிதானே சார்? ஆமா ஆமா, இது கிளியர் லெவலிங் அண்டு பண்ற மாதிரி கிடையாது. அண்டுன்னா வேற, பட் இது லெவலிங் பண்ணத கிளியர் பண்ண போறோம். ஓ ஓகே ஓகே நீங்க ஓகே. வேற ஏதாவது போய் பண்ணிட்டு வந்தா கூட அண்டு பண்ண முடியாது இல்ல, பட் கிளியர் லெவலிங்ல கிளியர் பண்ணிடலாமே. ஓகே. ஆமா. ஆமா, இதுதான் வந்து நீங்க வந்து புக்ல படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை நீங்க பண்ணிடுவீங்க, பட் புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டீம் பிளானர்ல போயிட்டு டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்கன்னுவாங்க. அப்படி டிராக் அண்ட் டிராப் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த லெவல் ஆயிடும். இப்ப பாருங்களேன், இங்க நான் போறேன் நானு. இப்ப இந்த மாதிரி இருக்கா, ஆமா சார். இப்ப நான் இதை வந்து நான் இப்படி டிராக் அண்ட் டிராப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிசோர்ஸ் லெவலிங் ஆயிடுச்சு பாருங்க. இதுவும் கிட்டத்தட்ட ரிசோர்ஸ் லெவலிங் மாதிரி தான், ஆனா உங்களுக்கு இது கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி வந்துடுது. ஆமா சார். கன்ஸ்டன்ட் நோட் வந்துருச்சு. ஆமா, அதனால இதெல்லாமே பலவிதமா நம்ம வந்து ரிசோர்ஸ் லெவலிங் பண்ணலாம்னு சொல்ல வராங்க. ஓகே 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 சார். லெவலிங் ஒர்க்லோட் இதுதான். ஓகே.